ஆனா உங்களுக்கு மோடியை சந்திக்கிறதுக்கு உங்கள்கிட்ட மோடி வந்து நேராக பேசி உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட என்ன ஒரு விதமான பேச்சு வருதுனா? அதெல்லாம் பல தடவை நடந்துருச்சு, நான் நிராகரிச்சிட்டேன். அதை பேசி பயந்துட்டேன். இது என்ன போய் பேசுறது இருக்கு அவர்கிட்ட போயிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்திய நாட்டை ஆண்டதிலே தி ஒஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா இவர் தான், நம்மால் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர்னா டீலை போடணும், பணம் கொடுத்து எம்பியினுடைய ஓட்டை வாங்கணும், ஊழல் பண்ணணும், கடுகளவு கூட ஊழல் செய்யாத ஒரு மாமனிதன் 9 காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் இந்தியாவுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லையா? எத்தனை பாம்பு பிளாஸ்ட் நடக்கும், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நக்சல் அட்டாக்கு, காஷ்மீரில் எத்தனை பிரச்சனை, இன்றைக்கி இந்தியா வந்து அமைதியாக இல்லையா? 2014 சீமான் அவர்கள் உட்பட சராசரியாக ஒரு மனிதனுடைய வருமானம் 86,000 ரூபாய் இருந்துச்சு இந்தியாவில், இன்றைக்கி 182,000 போயிருக்கு. அது பொய்யா? 2014 உலகத்தில் பொருளாதார நாடின் அடிப்படையில் 11வதாக இருந்தோம், இன்றைக்கி 5வதாக வந்திருக்கோம். அது பொய்யா? இன்றைக்கி மக்களில் இந்தியாவில் இத்தனை பேர் வேலை கொடுக்கக்கூடிய சக்திகளாக மாற்றியிருக்கின்றோம். அது பொய்யா? இன்றைக்கி இத்தனை மனிதர்கள் இந்த ஆட்சியில் சந்தோஷமாக அவர்கள் பிராண்ட் இந்தியா, உலகம் முழுவதுமே இந்தியாவுக்கு ஒரு பெருமை இருக்குது. அது பொய்யா? பிரதமருக்கு 13 உச்சபட்ச விருது கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய உச்சபட்ச விருது. அதில் 7 இஸ்லாமிய நாடுகள். அது பொய்யா? அந்த நாடுகளில் ஷரியத்தெல்லாம் இருக்குது. அது பொய்யா? அதனால் இவர்கள் புரிஞ்சு பேசணும். சும்மா 19வது மைக்கில் பேசுவதை விட புரிந்து பேச வேண்டும். தரவின் அடிப்படையில் பேசணும், ஆதாரத்தின் அடிப்படையில் பேசணும். அதை பொறுத்தவரை இந்தியாவில் இதுவரை நடந்த ஆட்சியிலே த பெஸ்ட், கம்பேர் செய்ய முடியாத ஒரு ஆட்சியாக இருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. எல்லா விதத்திலும் எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் அதை புரிஞ்சுக்குவோம். அரசியலில் ஐடியாலஜிக்கெல்லாம் எதிர்ப்பது வேறு, எனக்கு உங்களுடைய ஐடியாலஜி புரியாது, அது வேறு. ஆனால் பொய்யின் அடிப்படையில் எதிர்ப்பது தவறு. 2019 அதை தான் செஞ்சாங்க. ஆனால் இந்த முறை மக்கள் பாடம் போட்டுவார்கள்.